الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين. وقال نبينا عليه الصلاة والسلام: ثلاث من كن فيه وجد بهن حلاوة الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபீன்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், அய்யுமாக்கள், குறிப்பாக நான்காம் நாள் தராவிகளை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஹலாலான நம்மளுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் கபுல் செய்து செல்வங்களில் பரக்கத்தை செய்து ஆரோக்கியத்தில் பரக்கத்தை வழங்கிடுவானாக. நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு செய்ய இருக்கின்ற ஜகாத்துகளை அல்லாஹ் கபுல் செய்திடுவானாக. அல்லாஹுவின் பேரருளால் நான்காம் நாள் ஏறக்குறைய சூரத்து நிசாயினுடைய 147வது வசனத்தோடு இன்றைய கடைசி ரகாத்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமக்களே, இன்றைய மூன்று செய்திகளால் கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். மூன்று காரியங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஈமானினுடைய சுவையை அல்லாஹ் தந்து விடுகிறான். வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான், ஈமானினுடைய சுவை. அந்த மூன்று காரியங்கள் செய்தால் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தருவான். முதலில் ஈமானினுடைய சுவை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஹலாவத், உருது மொழிகளிலே சொல்வார்கள், தமிழிலும் அதை மொழிபெயர்க்கக்கூடிய எல்லோரும் சொல்வார்கள். ஹலாவத்துன்னு சொன்னால் ஹல்வா. ஹல்வா என்றால் என்ன ஞாபகத்துக்கு வருது? அல்வா ஞாபகத்துக்கு வருதுங்கிறது இல்லையா? அப்போ அல்வா என்று சொன்னால் ஒரு டேஸ்ட், ஒரு சுவை. நம்ம நிறைய சுவைத்து பார்த்துருக்கிறோம். கண்ணில் பார்க்குற ஒன்றை சுவைக்க முடிகிறது இல்லையா? நோன்பு கஞ்சிகளை சுவைத்து பார்க்கிறோம். எது நல்ல திடமாக இருக்குது, எது நல்ல ருசியாக இருக்குது என்று பார்க்கிறோம். குடிக்கிற ஜூஸுகளை பார்க்கிறோம். சாப்பிடுகிற இன்றைக்கி சகருடைய நேரங்கள் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் டேஸ்ட்டுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பார்க்குறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறது. அந்த டேஸ்ட் நமக்கு ஏற்படுத்தி அது நமக்கு ஏற்றுக்கொண்டால் நம்ம அதை உண்ணுகிறோம். கொஞ்சம் ஒரு மாதிரியாக டேஸ்ட்டு சரியில்லைன்ற பொழுது அதை நம்ம ஒதுக்கியிருக்கிறோம். ஈமானை நாம் கண்ணால் பார்க்க முடிகிறதா? ஈமானினுடைய டேஸ்டை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் எத்தனை பேர் நாம் ஈமானினுடைய டேஸ்டை அனுபவிக்கிறோம்? பெருமக்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஹலாவத்துல் ஈமான் இருக்கிறதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் அதை கொடுத்ததில்லை. சில பேருக்கு தான் அல்லாஹ் அதை கொடுக்கிறார். யுதீஹி மையஷாஉ மின் ஃபதலி, சில பேருக்குத்தான் அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய கொடையை கொடுக்கிறான். இப்போ நம்மெல்லாம் என்ன கேள்வி வருதுன்னா, ஹலாவத்தின் ஈமான் எப்படி இருக்கும், நாக்கிலே அந்த ருசி தெரியுமா என்று நம்மளுடைய கேள்வி இருக்கிறது இல்லையா? பெருமக்களே, ஹலாவத்தின் ஈமான் என்பது நாக்கில் அல்ல, எல்லா உறுப்புகளிலும் தெரியும் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். எல்லா உறுப்புகளிலும் தெரியும், நாக்கில் தெரியும், கண்களிலே தெரியும், காதிலே தெரியும், வாயிலே தெரியும், கைகளிலே தெரியும், நம்மளுடைய கால்களிலே தெரியும். அதுதான் ஈமானுடைய ருசி. இது வெறும் உண்ணக்கூடிய உணவை போன்று வெறும் நாக்கில் மட்டும் தெரிவதல்ல. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பிராக்டிக்கலான ஒரு விஷயம், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. தன்னுடைய பிள்ளை ஒருவர் ஹாஃபில் ஆகிவிட்டால், முதல்ல ஹாஃபில் ஆகிவிட்டு அந்த பிள்ளை தன்னுடைய சனதை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையிடம் நீட்டும் பொழுது அந்த தந்தை அப்படியே பிரமித்து போய் நின்று கண்களிலே மாலை மாலையாய் அழு
அதில் தான் ஹலாவத்தின் ஈமான். ஈமானுடைய சுவை அந்த கண்களிலே தெரியும். எல்லோருக்குமே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இன்னொரு விஷயம், நோன்பு திறக்கணும். நோன்பு திறந்ததற்கு பின்னால் முதல் முதலிலே வைக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் நாம் வைக்கக்கூடிய உணவு என்ன டேஸ்டில் நமக்கு நாக்கில் வைக்கிறோன்றது நமக்கு தேவை இருக்காது. யாராவது நோன்பு திறக்கும் போது நல்ல டேஸ்டான உணவை வச்சு நோன்பு திறந்து நினைக்கிறோமா? இல்லை. முதல் முதலில் வைக்கக்கூடிய அந்த உணவு அது பேரித்தம்பலமாக இருக்கிறது. என்ன டேஸ்ட் வைத்து வைக்கிறோம்? எடுத்து வாயில வைத்ததற்கு பிறகு அல்லாஹ்விட்ட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோமே, அது ஈமானினுடைய சுவை. உலக முஸ்லிம்கள் எல்லோருமே ஒரு இடத்திற்கு போய் சங்கமிக்கும் பொழுது அவர் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார், ஆனால் தன் கண்ணால் பார்த்த உடன் கஅபத்துல்லாவை உள்ளம் உருகி அழ ஆரம்பித்து விடுவார். அங்குதான் ஈமானுடைய சுவை வெளியே வரும். ஆனால் சில நேரங்களிலே நாம் அல்லாஹுக்கு முன்னால் செய்துவிட்ட சில காரியங்களுக்கு நம் கண்கள் அழுவதில்லை, நம் காதுகள் செவிமடுப்பதில்லை, நம்மளுடைய கால்கள் தயாராகி நடந்து போவதற்கு தயாராக இல்லை, கரங்கள் சரி என்று எடுத்து கொடுப்பதற்கோ தடுப்பதற்கோ தயாராக இல்லை என்றால் ஈமானுடைய சுவை இன்னும் நாம் ருசிக்காமல் இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முழுக்க முழுக்க ஈமானுடைய சுவையையே கற்றுக் கொடுத்தார்கள். ஈமானுடைய சுவை. சரி, ஈமானுடைய சுவையை பெறுவதற்கு என்ன அந்த மூன்று காரியங்கள்? முதலாவது விஷயம், முதலாவது விஷயம் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் தான் அவருடைய முஹப்பத் அடுத்தவருக்கு கொடுப்பார். இதுதான் முதலாவது விஷயம். முஹப்பத் ஹுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியம், நேசம், அன்பு, பாசம், கருணை, எதுவாக இருக்கட்டும் அந்த மஹப்பத் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து அவர் இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறார் என்றால் முதலில் முதல் உரிமை அல்லாஹ் ரசூலுக்கு, அடுத்தது தான் மற்ற படைப்பினங்களுக்கு. அது தாயாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், நட்பனாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதல் பிரியம் என்பது யாருக்குத்தான் கொடுக்கணும்? அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்கணும். இதுதான் முதல் விஷயம். இப்படி யார் செய்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது, நபியே நீங்கள் கேளுங்கள், இன்கான ஆபாஹுக்கும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தந்தை, ஓ அபுனாஹுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், ஓ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், ஓ அஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவி, ஓ அசீரத்துக்கும் உங்கள் மொத்த டோட்டல் குடும்பம், ஓ அம்பாலுன் இக்தரப்துமூஹா நீங்கள் சம்பாதிக்கிற பொருட்கள், ஓ துஜாரத்துன் தஹ்ஷௌன கஸாதஹா எங்கு நஷ்டமாகிவிடுமோ என்று ஒவ்வொரு நாளும் கட்டி பரிபாலித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வியாபாரங்கள், ஓ மசாக்கின தர்லௌனஹா நீங்கள் உங்களுக்கு மத்தியில் தான தர்மம் கொடுக்கும் எளியவர்கள், இத்தனை பேரும் நீங்கள் சந்திக்கிறீங்க ஒரு ஊரில். நம்மளுடைய நடைமுறை தானே ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நம்ம சந்திக்கிறது. இத்தனையும் அஹப்பைலைக்கும் இனல்லாஹி வரசூலி, அல்லாஹை விடவும் ரசூலை விடவும் மிக நேசமானவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான் கேள்வி. நபியே நீங்கள் கேளுங்கள், அப்படி இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நினைக்காத புறத்தில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு ஞானத்தை அள்ளி வழங்குகிறான், நினைக்காத புறத்தில் இருந்தெல்லாம் அவருடைய முசீபத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு தடுத்து வைக்கிறான். இதுதான் ஈமானுடைய முதல் விஷயம். அப்ப ஆக சுருக்கமாக சொல்வதென்றால், பெருமக்களே, துன்யாவில் எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அந்த செயலுக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலை கொண்டு வந்து நிறுத்தணும். அதை செய்து முடிச்சுட்டா வரணும். பிராக்டிக்கலாக சொல்லணும்னு சொன்னா, யதார்த்தமாக ஒருவருடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியங்களை ஒவ்வொன்றும் நகர்த்தும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் அல்லாஹூற்ற முதல்ல ஒப்படைப்பது, சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூல்கிட்ட ஒப்படைப்பது. நம்ம ஒரு பயணத்துக்கு செல்கிறோம், அது ஒரு பெரிய ஏதாவது ஒரு பயணமாக இருக்கட்டும், முதல் விஷயம் சாதாரண விஷயம்தான், பயண தொழுகை தொழுகிறோமா? முதல் விஷயம் பயணம் தொழுகை தொழுது அல்லாஹிடம் முதல்ல அந்த பயணம் எது என்று ஒப்படைக்கிறோமா? அதற்கு பின்னால் அடுத்த அந்த பயணத்துக்கான வேலைகள் ஈடுபட வேண்டும். அதே போன்று குர்ஆன் சார்ந்த விஷயம், தொழுகை சார்ந்த விஷயம், பள்ளிவாசல் சார்ந்த விஷயம், மதராசாக்கள் சார்ந்த விஷயம், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கிறோம். முதல் நம்மளுடைய கல்வி எந்த கல்வியை கொடுத்துருக்கிறோம், எந்த கல்வியை அவர்களுக்கு ஆரம்பிக்கிறோம்,
அல்லாமா இபுனு சீரின் ரஹமத்துல்லா அலை, அல்லாமா இபுனு சீரின் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இபுனு சீனில் இவர் மருத்துவ உலகத்திலே மிக மாபெரும் மேதை என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இல்லையா, ஹீலிங் ஆஃப் பைபிள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய புத்தகங்களையும் கூட மருத்துவ உலகத்திலே பைபிளுக்கு நிதரான ஒரு புத்தகம் என்று கொடுக்கப்படுகிறது அவருடைய புத்தகங்கள். அவர் சொல்கிறாரு, சைக்காலஜிக்கலாக சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வி பரிபூரணமாக ஆக வேண்டும் என்றால் முதல் முதல்ல உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் கல்வி குர்ஆனுடைய கல்வியாக இருக்கட்டும் என்று சொல்கிறார். மருத்துவ குறிப்பில் எழுதுகிறார், குர்ஆனுடைய கல்வியை நீங்கள் முதலில் கொடுங்கள், அதுதான் அனைத்து பொக்கிசத்தும் அவருக்கு தலையாக அமையும், அவன் அத்தனை எல்லா காரியங்களும் அவர் முடித்து விடுவார். பெருமக்களே, இதுவெல்லாம் மார்க்கத் மட்டுமல்ல, மார்க்கம் அல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் நடைமுறைகளிலே அல்லாஹ் ரசூலை நீங்கள் முதலில் கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே மிக உறுதியாக நமக்கு சொல்லுகிற ஒரு ஹதீஸ், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, பிரபலமான ஒரு ஹதீஸ். ஒரு காட்டு அராபி அமர்ந்திருக்கிறார், ஒரு கிராமத்து வாசி, அராபின்னு சொன்னால் கிராமவாசி என்றே வைத்துக் கொள்வோம். சஹாபாக்கள் அவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸிலே நாயகன் சொல்கிறார்கள், ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறார்கள், யா யா யுஹன்னாஸ், ஓ மக்களே, இஸ்மஹு, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கன்றாங்க. சொல்லதாரே சொல்ல ஹதீத்தை ஆரம்பிக்கும் பொழுது சும்மா சொல்லலை, ஒரு ஹதீத்தை சொல்லும் பொழுதே இப்படி சொல்கிறாங்க, இஸ்மஹு, நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்குங்க, மறுபடியும் அந்த ஹதீத்தை நான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு சொன்னாங்க, உங்கள் அறிவை திறந்து வைங்க, நாங்கள் சொல்லதாரி சொல்லலாம், உங்கள் அறிவை திறந்து வையுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னாங்க, வாழமு, சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கிங்க என்று சொன்னார்கள். இந்த மூன்று வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இன்ன லில்லாஹி இபாதும், அல்லாஹ்வுக்கு நாளை மறுமையிலே சில அடியார்கள் உண்டு, அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறான், ஆனால் லைசு சுஹதா, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போய் எந்த உறுப்புகளையோ எந்த உயிரையோ அவங்க தியாகம் செய்யலை. ஒலைசுபில் அம்பியா, அவங்க நபிமார்களும் கூட கிடையாது, நபிமார்களும் இல்லை, சுஹதாக்களும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, சல்லதா சொல்றாங்க, யஹ்பிதுஹுமன் நபியூன் வஷுஹதா, அந்த அடியார்களை பார்த்து நபிமார்கள் ஆசைப்படுகிறார்கள், அந்த அடியார்களை பார்த்து சுஹதாக்கள் ஆசைப்படுகிறார்கள், இவர்களோடு நாங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும். லிக்ருபிஹிம், அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யாரெல்லாம் நான் இவங்களோடு நெருக்கமாக இருக்கணும், இந்த நபிமார்கள் சொல்லுவாங்களா, இவர்களோடு எங்களை நெருக்கிவை, ஓ மஜாலசத்திஹிம், அவங்களோடு அமரவை, அவங்க இருக்கிற மஜ்லிஸ்ல எல்லாம் எங்களை உட்காரவை, ரப்புட்ட இவர்கள் எல்லோரும் பிரியப்பட்டு உரிமையோடு கேட்பார்கள், மின் அஜ்லி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உடனே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சலசலப்போடு சொன்னாங்க, சிக்கும் யார சொல்லந்தா, யாருன்னு சொல்லி எங்கள்கிட்ட உடனே சொல்லுங்க, அது யார் அவர்கள், அவர்களை பற்றி இப்படி ஒரு செயல் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட அடியார்கள் யார். உடனே அந்த ஆராபி எதிர்த்து நிற்கிறார், யார சூழல்லா, அந்த ஒரு கிராமவாசி எதிர்த்து நிற்கிறார், யார சூழல்லா, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த அடியார்களுடைய பட்டியலில் நான் இருக்கணும்னு எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லி சொன்னார். என்ன ரசூலா சொல்ல வர்றாங்கன்றது தெரியல, ஆனா இவ்வளவு பெரிய அந்தஸ்து, நபிமார்கள் எல்லாம் இவங்கள்ட்ட வந்து உட்காரன்னு ஆசைப்படுறாங்களா, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை நீத்து ரத்தங்களை எல்லாம் நீற்றி விட்டு குடும்பத்தை எல்லாம் பிரிந்து அல்லாஹ்வுடைய பிரியத்தினாலே உயிர் மாத்த சோதாக்கள் நேசிக்கிறாங்களா, அந்த அடியார் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நான் இருக்கணும்னு நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சிரிச்சிட்டாங்களா, ஃபதபஸ்ஸமன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ்ல வருது, புகாரில வருது, சிரிச்ச உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அவுசாகுன் நாஸ் லைஸ லஹும் அர்ஹாமும் பில்லா, அவங்க சாதாரண மக்கள் தான். சொல்லதா சொன்னாங்க, அவங்க ஒன்றும் ஒரு ரொம்ப கிராண்டான ஆள் அல்ல, ஒரு பெரிய அமல் செஞ்சிட்டாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி, அவர் ரொம்ப பெரிய தியாகியாக இருப்பாங்கன்னு நினைக்க, அர்ஹாமும் மக்கள்ல சாதாரண ஆள், எந்த அளவுக்குன்னா இன்னொருத்தர் பார்த்து அபிமானம் இரக்கம் காட்டுகிற அளவுக்கு தான் அவங்க சாதாரணமாக. ஒன்னே ஒன்று செஞ்சாங்க, அல்லாஹுடைய விஷயத்தில் அவர்களுடைய மொஹப்பத்தை அள்ளி வீசினார்கள். அல்லாஹ் என்று தொடர்பு கொண்டு எந்த காரியமாக இருந்தாலும் உடனே அது பிரியப்படுவார்கள், செய்கிறாங்களா இல்லையா, என்ன செய்வாங்க, உடனே ஒரு பிரியம், உடனே அல்லாஹுடைய விஷயத்தில் அதை எடுத்து செய்யலாமே என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அவ்வளவுதான், இந்த அமல்களுக்குரியவர்கள் தான் அவர்கள். பெருமக்களே,
ஹதீஸிலே எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், எஸ்னா அல்லாஹு யோமல் கியாமா, அந்த இபாதுகளுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு பெரிய பொக்கிஷம் கொடுத்தானா, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனாபிரும் மின் நூறு வல்லோலோ, சொர்க்கத்திலே முத்துக்களாலான ஜோதிகளாலான நிறைய மெம்பர் படிகளை அல்லாஹ் வச்சாங்க. வச்சுட்டு இந்த அடியார்களை எல்லாம் இப்படி அல்லாஹுவினுடைய விஷயத்தில் நேசிப்பவர்களை அந்த மெம்பர்ல உட்கார்ந்து அழகு பார்த்தான் நூரா. இந்த நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாம் அவர்களை பார்க்கும் பொழுது முகத்திலே அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு நூறு அல்லாஹ் கொடுத்தான். தடியா தெரிவாங்க, துண்டானாலே வறுமை துண்டாக தெரிந்து குருபின், அவங்க யாருமே திடுக்கிடவே மாட்டாங்க. நபிமார்கள் கூட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் மறுமையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்கிட்ட வராதிங்க முகமது இருக்கிறாரு போங்க, என்கிட்ட வராதிங்க மூசா போங்க, எல்லாருமே திடுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பாங்க, எந்த திடுக்கிடமும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் அவுலியா ஓ, அவங்க தான் அல்லாஹுடைய நேசர்கள். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எந்த காரியத்திற்கும் பயப்பட மாட்டார்கள், எந்த காரியத்துக்கும் அச்சம் தான். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹு பார்த்து கொள்வான், அல்லாஹுவின் மீதே அவர்கள் தங்களுடைய நேசத்தை எடுத்து எடுத்து சொல்லிவிடுவார்கள். பெருமக்களே, முதலாவது விஷயம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அஹப்பலில்லா, அல்லாஹு ரசூலுக்கு அடுத்தது தான் இந்த உலகத்திலே எந்த ஒன்றாக இருந்தாலும் முற்படுத்தி வைக்க வேண்டும். இரண்டாவது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேரும் சொன்னாங்க. முதலாவது ஆறு இவர் அல்லாஹுடைய விஷயத்தில் நேசம் கொள்பவர் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை பெறுவார். ரெண்டாவது யாருன்னா, உலகத்திலே வாழும் பொழுது ஒருவரை நேசிக்கிறார். நமக்கு எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார், எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவரை நேசிக்கிறார். ஆனால் அவருடைய நேசம் இல்லா இல்லா, அல்லாஹுக்காக நேசிக்கணும். இப்படி ஒரு மனிதன் அல்லாஹுக்காக நேசிக்கிற ஒருவர், இது எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், உஹதுடைய யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கோரமான முறையில் குத்தி கொல்லப்படுறாங்க இல்லையா, ரொம்ப கோரமான முறையில் குத்தி கொல்லப்படுறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய தோல்வியை விட எனக்கு ஹம்சாவினுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்துகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னா, யாருக்குமே இந்த வார்த்தையை சொன்னதில்லை, நான் யாரையும் விடமாட்டேன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றவங்களை யாரையும் நான் விடமாட்டேன், அத்தனை பேரையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபதஹு மக்கா வருகிறது, கொல்லப்படுபவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், அந்த ஆறு தலைகள் உருண்டுச்சு. ரசூலுல்லாஹிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தவங்கலாம். ஆனால் ஹம்சாவினுடைய விஷயத்தில் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்த இந்தான் ஒரு பெண்மணி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே ஹம்சாவுடைய ஈரக்கு துண்டு கொண்டு வந்து அந்த அம்மா கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வாயில் கடிச்சுது என்று வருகிறது. ஃபஹல்த, அவ்வளோ வெறி. இந்த ஹம்சா வச்சு தானே நீங்கள் எல்லாம் நினைச்சிங்க, ஹம்சா தானே ஒரு பெரிய ஆளு நீங்கள் நினைச்சிங்க, ஹம்சா இப்போ எங்கள் கையில் அப்படியே கடிச்சிச்சு. நாயகம் இதை பார்த்து விட்டு துடித்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபதஹு மக்காவுக்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப எல்லாம் வந்து அப்ரூவல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லை, ஒன்றும் விட்டா அபிசீனியாவுக்கு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், மக்காவிலேயோ மதினாவிலோ தங்கணும்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் அப்ரூவல் ஆகிடணும். எல்லாரும் ஆகுறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் ரொம்ப துணிந்து போயிருந்த ஒரு பெண், இதுக்கு மேலே ரசூலுல்லாஹ் விட்டு விடுவாங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுக்காக அந்த அம்மாவை மன்னித்து விடுகிறேன், அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டா போதும், அல்லாஹுடைய விஷயத்திற்காக நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். ஹிந்தாவை மன்னிக்கப்பட்டு இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். பெருமக்களே, அல்லாஹுக்காக நேசிக்கணும். எந்த முன்குரோதங்கள், எந்த முன் பகைகள், எந்த காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அல்லாஹுக்காக நேசிக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சுட்டா போதும் பெருமக்களே, இந்த பட்டியலில் நம்ம வந்துடலாம். சின்ன விஷயம்தான், ரொம்ப பெரிய காரியம் அல்ல, சின்ன காரியம்தான். இதை நாம் எல்லோரிடமும் கொண்டு வந்துவிட்டால் போதும், குடும்பத்தில் இருந்து நம்முடைய வீட்டில் இருந்து நம்ம பழகிற நண்பர்கள் தோழர்கள் எல்லாத்துட்டையும் சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க அல்லாஹுக்காக ஒருவரை நேசிக்கணுமா, அது உங்களுக்கு தெரியணும்னா அஃசுஸ் சலாம பயனர்க்கும், உங்களுக்கு மத்தியில சலாமை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒன்று போதும், சலாம் ஒன்று போதும். பெருமக்களே, இன்னைக்கு எத்தனை பேருட்டு அது இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கு சலாம். சலாம் ரொம்ப குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்,
வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது டெலிகிராமில் அல்லது இன்ஸ்டாகிராமில் என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோமோ அதிலெல்லாம் சலாம் சொல்கிறேன்னா ஒருவரை பார்த்து விட்டால் சலாம் சொல்வது கிடையாது. அப்படியே சும்மா ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு பார்வை, அப்படி ரெண்டு கண் சிமிட்டு, இப்படிலாம் அப்படி ஒரு தலையில் பரவாயில்ல இல்லை எல்லாம் ஓகே தானே, இவரும் அதுக்கேற்ற மாதிரி ஆ எல்லாம் ஓகே பக்கா. என்ன இது உபசரிப்பு? இஸ்லாமியத்துக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு மோசமான நிலை வந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று யார் நமக்கு உபகாரம் நல்லா செய்கிறாங்களோ முதல்ல அவங்களுக்கு சலாமை முற்படுத்துறது, இது ஒரு மோசமான நிலையை உருவாக்கும். முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது ஒரு மோசமான நிலையை உருவாக்கும். பாரபட்சம் பார்க்காமல் சலாம் சொல்ல வேண்டும் யாராக இருந்தாலும். சல்லதா சொன்ன சொல்லி கொடுத்தாங்கல்ல, சலாம் எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, சலாம் எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, அவ்லம் தாரிஃப் அவ்லம் தாம் நாரி. உனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி நீ பாட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல், அவ்வளவுதான். பெரிய பரக்கத்து பெருமக்கள் இந்த ஒரு சலாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்கன்னா, நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க, பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சந்தித்து சலாம் சொல்லி தான் ஆரம்பிச்சிங்க. ரெண்டு பேரும் சலாம் சொன்னீங்க, பேசுனீங்க, போய்கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் இடையில் ஒரே ஒரு கிளை, ஒரு மரத்தினுடைய கிளை வருகிறது. இந்த கிளை மேலே பற்றக்கூடாதுன்ற ரெண்டு பேரும் பிரிஞ்சிக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிக்கிறோம், நடுவில் அந்த கிளை வருகிறது. மீண்டும் அந்த கிளையை தாண்டி சேர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே செல்கிறீர்கள் என்றால், இந்த கிளையின் பிரிவுக்கு பின்னாலும் நீங்கள் சந்தித்தால் சலாம் கொண்டே நீங்கள் மீண்டும் ஆரம்பித்து கொண்டு நீங்கள் பேசி செல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், இடையில திடீர்னு ஒரு கார் வருது, திடீர்னு ஒரு டூ வீலர் வருது, அல்லது திடீர்னு ஒரு சந்திப்புக்கு பின்னால நம்ம திடீர்னு நான் இருங்க ஒரு செகண்ட் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்து மீண்டும் சந்திக்கிறாருன்னா இவர் சலாம் சொல்லி ஆரம்பித்துக் கொள்ளட்டும். பெருமக்களே, உங்களிடம் கண்ணியமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள், உங்களிடம் அவர்கள் நல்ல முறையிலே தங்களுடைய நட்பை வளர்த்துக் கொள்வார்கள். சலாம் இல்லாம வெறும் கேலிக்காகவும் கிண்டலுக்காகவும் உங்களுடைய நட்பை நீங்கள் வளர்த்து கொண்டால் அந்த தோழமை 100% நிரந்தரமாகவும் இருக்காது. நாளை மறுமையிலே ஈமானுடைய சுவையை சுவைத்து கொண்டவர்களாகிய பட்டியலிலும் இந்த இரண்டாவது பட்டியலை நம்ம அமைத்துக் கொள்ளவும் முடியாது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் அல்லாஹ்வுக்கான நேசனமாக இருக்கட்டும். மூன்றாவது விஷயம் பெருமக்களே, கடைசி அல்லாஹ் நம் அனைவரையும் இதை விட்டும் பாதுகாப்பானாக. குஃபுரிலே மீண்டும் நிகழ போகிறோம் அப்படிங்கிறது விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். முர்த்தத ஆகக்கூடிய சூழ்நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் முர்த்தத ஆக வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் கமா எக்ரஹா யன்குஃபின்னார், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்கு நரகத்தில் கூட விழுந்துடுறேன் ஆனால் நான் முர்த்தத ஆக மாட்டேன். அல்லாஹ் நம்மை அனைவரையும் இந்த ஈமானில் கொண்டு வருவானாக. என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது நபர் குஃபுர்ல போய் விழணும் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வடநாடுகளில் நிறைய பேர் முர்த்ததாகி போயிட்டார்கள். தன்னை அகதியாக அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய சில பிரச்சாரங்களிலே நாங்கள் பரவாயில்லை காஃபிராக மாறிவிடுகிறோம் என்று ஈமானை இழந்து விடுகிறார்கள். இதிலே நாம் எல்லோரும் நினைப்பதை போன்று சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், உண்மை செய்தியை சொல்லுகிறேன் பெருமக்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் எங்களுடைய தொழிலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக, வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஈமானை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். இதுல யாருக்கு நேசம் இருக்கும்? அல்லாஹ் இவர்களை நேசிப்பானா? இல்லை இவர்கள் முர்த்ததாகி வெளியே வந்ததினால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய பெண்களில் மோசமான நிலைகளை பார்க்கிறோம். அதாவது காபிர்களோடு செல்லக்கூடிய நிலைகள், காபிர்கள் மீது ஏற்படக்கூடிய முஹப்பத் எவ்வளவு மோசமான ஒரு நிலை. எந்த அளவுக்குன்னா, தன்னுடைய பிள்ளை காபிரை திருமணம் செய்து விட்டான் என்று ஒரு குடும்பமே இஸ்லாத்தை விட்டு வெளியே வருகிறது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதனுடைய ஆரம்பம் என்னன்னா, அல்லாஹ் ரசூலை நேசிக்காத ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வை ரசூலை நேசிக்காத. குர்ஆன் அல்லாஹ் ரபுல்லா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹாஃபில் ஓதுவாங்க அந்த சூரா, சூரத்தில் மாயிதால ஏறக்குறைய அந்த ஆயத்து வருகிறது, 53வது வசனம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்தத்து மின்கும் அன் தீனிஹி, தாங்கள் கொண்ட இந்த மார்க்கத்தை விட்டு ஒருவர் முர்த்ததாகி வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ஈமான் கொண்டவர்களே, ஃபஸௌஃப யாதி அல்லாஹு பிக்கௌம், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும்.
குடும்பத்திலே ஒருவருடைய இறப்பு, நட்பிலே ஒருவருடைய மறைவு இல்லையா, தோழமையிலே ஒருவருடைய மறைவு, இதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒரு முஃமினிடமிருந்து ஒருவர் வெளியே போறாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, யஅதிபி கௌமின், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யஅதி அல்லாஹ் பில் கௌமி, உங்களை மாதிரியே இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவானா, உங்களை மாதிரி ஒரு இன்னொரு குடும்பத்தை கொண்டு வருவான். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் என்ன செஞ்சிருச்சு, முர்த்ததாகி போயிருச்சு, ஈமானை விட்டு வெளியே வந்துருச்சு. ஒரு காஃபிரின் மீது ஆசைப்பட்டோ அல்லது காஃபிரின் மீது மயங்கி விட்டோ அல்லது குஃபருக்கு ஆதரவு விட்டு போயிருச்சானோ உங்களை மாதிரியே ஒரு குடும்பத்தை அல்லாஹ் கொண்டு வருவானா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யுஹிப்புஹும் வ யுஹிப்புனஹு, அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், இவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை அந்த பட்டியலில் கொண்டு வருவானாக, அல்லாஹ்வை நேசிக்கிற குடும்பமாக அல்லாஹ் நம்மை கொண்டு வருவானாக. அதில்லத்து நாடல் முஃமின், அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்றான், முஃமின்களோடு அவர்கள் நேசம் கரம் வீசுவார்கள். வா ஐஸத்து நாடல் காஃபிரின், காஃபிர்களிடம் கண்ணியமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். காஃபிர்கள்ட்ட ரொம்ப பாயினா அவர் சரிச்சிருவார்றா, அவர் வந்து இதில் எப்படின்னா நம்ம வழிக்கு வந்துடுவார்றா, அப்படி இருக்க மாட்டார். அவர் ஈமான்னா ஈமான்தாரியாகவே இருப்பார். அந்த அந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், லா யகாஃபூன லௌமத லாயின், யாரெல்லாம் விமர்சித்தாலும் யார் திட்டினாலும் கொண்ட கொள்கையை அவர் விட மாட்டார். சொல்லிவிட்டு சொல்றான், தாலிக்க பதுவாக யூதீஹி மயஷா, அல்லாஹ் இந்த பதுவை யாருக்கு தருவானா, சில பேருக்கு தான் தருவான். அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த பதுவை தருவாங்க. பெருமக்களே, நம்ம இந்த ஹாதாமின் பதுலி ரப்பின்னு ஒரு துவா எல்லாருக்கும் தெரியும், ஹாதாமின் பதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருள்கூடை. எதுலெல்லாம் போடுவோம், வீடுகள் வாசல்களில், வாகனங்களில், எங்கெங்கெல்லாம் போட முடியும், அந்த பைக்கில் இவ்வளோ உண்டு தான் இருக்கும், முன்னாடி இருக்கிற டூம் லைட்டு எவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். அதில் கூட என்ன செஞ்சிருப்பார் நம்ம சகோதரர், ஹாதாமின் பதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருள்கூடை. இல்லை அது உண்மைதானே. அந்த பதுல் என்றால் என்ன, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பைக்கோடு முடியறதல்ல பதுல், அருள்கொடைங்கிறது ஒரு பைக்கோடு முடியறதல்ல, அல்லது ஒரு வீட்டோடு முடியறதல்ல, அல்லது நம்ம ஓட்டுகிற வாகனத்தோடு முடியறது அல்ல அந்த பகுது. பெருமக்களே, அந்த பகுது என்பது நம் சந்ததிகள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய சொத்துக்கள். நம் சந்ததிகள் எல்லாம் நமக்கு தெரியாமலே நம்மின் மூலமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் அனுபவிக்க போறார்களோ அத்தனையும் அல்லாஹுடைய பகுது தான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹுவை நேசிக்கிற குடும்பமாக மீண்டும் ஈமான விட்டு வெளியே போனால் நான் நரகத்திற்கு விழுவதற்கு சமம் என்று நினைத்து வாழுகிறானோ அந்த கொள்கையில் ஸ்திரமாக இருப்பவர் ஈமானுடைய சுவையை நோய்ப்பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்று நபர்களிலே ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கொண்டு வருவானாக. அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையுமே எல்லா காரியங்களையும் விட, எல்லோரையும் விட நேசிக்கும் குரியக்குரிய நேசகரலாக அல்லாஹ் நம் உள்ளத்திலே கொண்டு வருவானாக. அல்லாஹ் யாரை நாம் நேசித்தாலும், அது மனைவியோ பிள்ளையோ தாயோ பெற்றோரோ நட்போ சூழலோ, அவர்கள் எல்லோரும் அல்லாஹுக்காக நேசிக்கிற ஒரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையுமே அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. மீண்டும் இந்த ஈமானை விட்டு வெளியேறுவதை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்படி வெளியேறும் சூழ்நிலை வந்துவிட்டாலும் ஒரு சுமையாவை போன்று, ஒரு அம்மாறு பின் யாசிரை போன்று, ஒரு பிலாலை போன்று, எல்லா காலங்களிலும் அஹதுன் அஹது என்று சொல்லக்கூடிய ஈமானில் பிடிமானம் உள்ள ஒரு உள்ளத்தையும், ஈமானை வலியுறுத்தக்கூடிய நாவையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியினர்களுக்கும் உருவாக்கி